அரசாங்கம் எதுவும் தருவதில்லை. எங்கள் பணியை வரன்முறைப்படுத்தினால் மட்டுமே மதுபாட்டிலுக்கு கூடுதல் தொகை வாங்குவதை நிறுத்த முடியும் என திருப்பூரைச் சேர்ந்த தற்காலிக அடிப்படையில் பணிபுரியும் டாஸ்மாக் ஊழியர் ஒருவர் பேசும் வீடியோ வைரலாகி வருகிறது. அந்த பர்மிட் எழுதுறவனுக்கு ஒரு பர்மிட்டுக்கு 150 ரூபா ஒடுக்கணும், ஆபீஸ் அதுக்கு தனியாக ஆள் போட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் கவர்மெண்ட் எதுவுமே ஒதுக்கல இன்ன வரைக்கும். அதெல்லாம் எங்க வேலையை வரைமுறை படுத்தினாத்தான் அதுக்கெல்லாம் போடுவாங்க. அது வரைக்கும் டெம்பரவரியா இருக்கனால எல்லாம் நாங்க இதுல இருந்து தான் கொடுக்கணும். எங்களுக்கு சம்பளம் 10,000 தான், அதுல இருந்து நாங்க இதையெல்லாம் கொடுத்துட்டோம்னா எங்களுக்கு என்ன இருக்கும்? திருப்பூர் அண்ணாநகரில் டாஸ்மாக் மதுபான கடை எண் 2312 செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் அந்த கடையில் பணிபுரியும் விற்பனையாளரிடம் மதுபாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வாங்குவது குறித்து குடிமகன் ஒருவர் கேட்டபோது, கடைக்கு வாகனத்தில் கொண்டு வந்து மதுபான பாட்டில்களை இறக்கி வைக்கும் கூலியாட்களுக்கும் பர்மிட் எழுதுபவர்களுக்கும் நாங்கள் தான் பணம் தருகிறோம், அரசாங்கம் எதுவும் தருவதில்லை, எங்கள் பணியை வரன்முறைப்படுத்தினால்தான் அரசாங்கத்திலிருந்து தருவார்கள், அதுவரை தற்காலிகமாக பணிபுரியும் நாங்கள் இதுபோன்று மதுபாட்டில்களை கூடுதல் விலைக்கு விற்பனை செய்து அதில் மேற்கண்ட செலவுகளை சமாளிக்க முடியும் என்று டாஸ்மாக் விற்பனையாளர் பேசும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. என்ன வாங்கல? எம்ஆர்பி 200 தானே? இதுக்கு என்ன வாங்க? ஏன் கேட்டா கொடுத்துறீங்க? நான் உங்களோட சண்டையா ஓட முடியும் சொல்லுங்க பாக்கலாம். நீங்க கேக்குறீங்க அப்புறம் கொடுத்துட வேண்டியதுதானே. சொல்றேன், நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா பரவாயில்ல, அப்ப உங்களோட நான் வாக்குவாதம் பண்ண முடியாது. இதே மாதிரி எல்லா பத்தி கொடுத்துருவீங்களா? எல்லா பேரும் கேட்டா கொடுக்க வேண்டியதான். அரிசியா நீங்க வச்சு கேட்டா கொடுக்க வேண்டியதான். இல்ல 10 ரூபாய் வச்சு எதுக்கு வாங்குறது தெரிஞ்சுக்கலாமா? உங்களுக்கே தெரியும், நீங்க தெரிஞ்சுக்கிட்டே கேக்குறது நான் எப்படி சொல்ல முடியும்? எனக்கு தெரிஞ்சது இல்ல, எல்லா பக்கம் சொல்லுங்க பாக்கலாம். தெரியும், உங்களுக்கே தெரியும். வண்டியில் வர சரக்குக்கு ஒரு கேஸுக்கு 3 ரூபா கொடுக்கணுங்க, அதெல்லாம் கவர்மெண்ட் தர்றது. லாரியில் வந்து இறங்குல ஒரு கேஸுக்கு 3 ரூபா கொடுத்து இறக்கணும். 300 கேஸ் வந்துச்சுன்னா எவ்வளோன்னு தரும். அந்த பர்மிட் எழுதுறவனுக்கு ஒரு பர்மிட்டுக்கு 150 ரூபா கொடுக்கணும் ஆஃபீஸ், அதுக்கு தனியாக ஆள் போட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் கவர்மெண்ட் எதுவுமே ஒதுக்கல இன்ன வரைக்கும். அதெல்லாம் எங்கள் வேலையை வரைமுறை படுத்தினாத்தான் அதுக்கெல்லாம் போடுவாங்க. அது வரைக்கும் டெம்பரவரியாக இருக்கனால எல்லாம் நாங்கள் இதுலேருந்து தான் கொடுக்கணும். எங்களுக்கு சம்பளம் 10,000 தான், அதுலேருந்து நாங்கள் இதையெல்லாம் கொடுத்துட்டோம்னா எங்களுக்கு என்ன இருக்கும்? வேலை ஓசியாக செஞ்ச மாதிரி இருக்கும்.